நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கலாச்சாரம் மற்றும் தெய்வ நம்பிக்கைகளின் அடிப்படையில் உலகிலேயே அதிக கோவில்கள் கொண்ட ஒரே நாடு நம்ம இந்தியா. கிட்டத்தட்ட 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட கோவில்களில் எண்ணற்ற தெய்வங்களை வழிபட்டு வரும். அதில் பல நூற்றாண்டுகளாக பாரம்பரியமும் மர்மங்களையும் உள்ளடக்கிய சில கோவில்களோட சொத்து மதிப்பு 1000 கோடிகளையும் தாண்டி கணக்கிட முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட செல்வங்கள் இருக்கு. அதில் இந்தியாவின் மிகப்பெரிய 12 பணக்கார கோவில்கள் எங்கே இருக்குது, எப்படி அந்த கோவிலுக்கு இவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்கள் சேர்ந்துச்சு, மற்றும் அந்த கோவில் பற்றிய புராண வரலாற்று கதைகளையும் இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வரிசையில் நம்ம தமிழ்நாட்டில் அதிக சொத்து மதிப்பை கொண்ட ஒரு கோவிலும் இடம்பெற்றிருக்கு. அது எந்த கோவில், எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்தியாவை பொறுத்தவரை அதிக சொத்து மதிப்பு கொண்ட முதல் பணக்கார கோவில் திருப்பதி தேவஸ்தானம்னு தான் இதுவரைக்கும் நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் கடந்த 2011 மே 2 கேரள திருவனந்தபுரம்ல இருக்க பத்மநாபசுவாமி கோவில் நிர்வாகத்தில் முறைகேடு நடக்குது. கோவில் நகைகள் திருடப்படுதுன்னு சுந்தர்ராஜன்கிற ஒரு வழக்கறிஞர் ஹைகோர்ட்ல போட்ட கேஸ்ல பத்மநாபசுவாமி கோவிலோட 5 ரகசிய அறைகள் திறக்கப்படுது. ஒட்டுமொத்த உலகமே ஆச்சரியப்படுற அளவுக்கு டன் கணக்கில் தங்க புதையல் அந்த கோவிலோட ரகசிய அறைகளில் கிடைச்சிருக்கு. 30 கிலோ எடையுள்ள பத்மநாப சுவாமியோட தங்க சிலை, 800 கிலோ தங்க பொக்கிஷங்கள், 20 தங்க குடங்கள், தங்க எழுத்தாணிகள், 340 சின்ன தங்க குடங்கள், வெள்ளி விளக்கு, சிவன் நாக சிலைகள்னு கிட்டத்தட்ட 500 கோடி மதிப்புள்ள தங்க புதையல்களும் வைர வைடூரியங்களும் வெவ்வேறு காலத்தை சேர்ந்த தங்க நாணயங்களும் கிடைச்சிருக்கு. உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு நாணயங்களும் அங்கே உள்ள முதல் ஏ அறைக்குள்ளே பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஒரு தங்க காசோட மதிப்பு மட்டும் 1 கோடியா, அந்த அளவுக்கு பழமை வாய்ந்த நாணயங்கள்லாம் அந்த கோவிலில் கிடைச்சிருக்கு. இந்த கோவிலோட ரகசிய அறைகள் திறக்கப்பட்ட அப்புறம்தான் திருப்பதி தேவஸ்தானத்தையே மிஞ்சுற அளவுக்கு 500 கோடி சொத்து மதிப்புகள் இருக்குது தெரிய வந்திருக்கு. இதுவரைக்கும் மதிப்பிடப்பட்ட புதையல் சுமார் 90,000 கோடியா. இன்னும் ஒரு அறை திறக்கப்படாத நிலையில் அந்த அறைக்குள்ள அப்படி என்னதான் இருக்குங்கிற எதிர்பார்ப்புல இந்த உலகமே ஆவலோட காத்திருக்கு. பத்மநாப சுவாமி கோவிலோட ஒரு ரகசிய அறையில கிடைச்ச பொக்கிஷங்களை வெளியிடுக்கவே கிட்டத்தட்ட 12 நாள் ஆகிடுச்சான். அடுத்து 2வது அறையான பி அறையை நோக்கி போறாங்க. 5 அறைகளை திறக்கிற வரைக்கும் சைலண்டா இருந்த மன்னர் குடும்பத்தினர் பி அறையை திறக்கும் போது ஊர் மக்களை சேர்த்துக்கிட்டு மிகப்பெரிய போராட்டமே நடத்துறாங்க. இந்த அறையை திறக்கக்கூடாது, அப்படி திறந்தா மன்னர் குடும்பத்துக்கே பேராபத்து நடக்கும், இந்த உலகமே அழிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. அதனால பத்மநாப சுவாமி கோவிலோட பி அறை மட்டும் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கு. 16வது நூற்றாண்டிலிருந்து திருவிதாங்கூர் மன்னர் அரச குடும்பத்தினர் மட்டும்தான் இந்த கோவில் நிர்வாகத்தை பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க. பரம்பரை பரம்பரையா அவங்க குடும்பம் பாதுகாத்து வந்த எல்லா சொத்துக்களையும் பத்மநாபருக்கு அள்ளி கொடுத்துட்டு அவரோட உடைவாளையும் பத்மநாபரோட காலடியில ஒப்படைச்சிட்டு பத்மநாபரே கதைன்னு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல ஏகப்பட்ட வரிப்பணம் வசூலிக்கப்பட்டிருக்கு. யார் எவ்வளவு சம்பாரிச்சாலும் அதுல ஒரு பகுதியை பத்மநாபருக்கு கொடையா கொடுக்கணும்னு, பெண்கள் மேலாடை அணிய வரி, ஆண்கள் மீசை வைக்கணும்னா அதுக்கு வரின்னு, இப்படி மக்களோட வரிப்பணத்தால சேர்ந்த செல்வங்களும் இந்திய நாடு பல அயல் நாடுகளோட பண்ண மாற்று முறை வாணிபம் செஞ்சு அதில் சேர்த்த சொத்துக்களையும் பத்மநாப சுவாமி கோவிலுக்கு தானமாக கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. இஸ்லாமியர்கள் படையெடுப்பின் போது இந்த செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு போகாமல் இருக்க இந்த மர்ம ரகசிய அறைகளில் பொக்கிஷங்களை பாதுகாத்து வந்ததா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இந்திய அளவில் 2வது இடம் பிடித்த பணக்கார கோவில் ஏழுமலையான் வாசம் செய்யும் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி தேவஸ்தானம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60,000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து ஏழுமலையான தரிசிச்சுட்டு போறாங்க. 650 கோடிக்கும் மேற்பட்ட பொக்கிஷங்கள் ஏழுமலையானுக்கு சொந்தமா இந்த கோவில்ல இருக்கு. 10வது நூற்றாண்டிலிருந்து இந்த கோவில் பராமரிக்கப்பட்டு வந்திருக்கு. பக்தர்களோட நன்கொடைகள் தான் இந்த கோவிலோட மிகப்பெரிய சொத்தே. சரி, எதனால பக்தர்கள் இவ்வளவு செல்வங்களை இந்த கோவிலுக்கு போய் கொட்டி கொடுக்கறாங்கன்னா, அதுக்கு விஷ்ணு பகவான் வாங்கின ஒரு கடன் தாங்க காரணம். விஷ்ணுவோட மார்பில் குடியிருப்பது லக்ஷ்மி தேவின்னு தெரிஞ்சும் விஷ்ணுவை சந்திக்க வந்த பிருகு முனிவர் வேணும்னே விஷ்ணு தன்னை அவமதிக்கிறதா நினைச்சுக்கிட்டு காலால விஷ்ணு பகவானோட மார்பில் எட்டி உதச்சு 2 பேரையும் அவமதிச்சிருக்காரு. இதனால ஸ்ரீதேவி விஷ்ணு பகவான் மேல கோபப்படுறாங்க. இந்த முனிவரோட செயலுக்கு அவர் தண்டிக்காம அவரோட பாதத்தை கையால தூக்கி அமைக்கி விடுறாருன்னு கணவர் மேல கோச்சுக்கிட்டு
நான் இனிமே உங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்லி பூலோகத்துக்கு வராங்க. மனைவியை தேடி விஷ்ணு பகவானும் பூலோகத்துல உள்ள வேங்கட மலைக்கு வராரு. லக்ஷ்மி தேவி பத்மாவதி தாயாரா பிறந்து அக்ஷரராஜன்கிற மன்னருக்கு மகளா பிறந்து வாழ்ந்து வராங்க. ஸ்ரீனிவாசன் வகுலாதேவி அம்மையார் கூட ஆசிரமத்துல வாழ்ந்து வராரு. ஸ்ரீனிவாசருக்கும் பத்மாவதி தாயாருக்கும் காதல் உருவாகி திருமணம் செஞ்சுக்க முடிவெடுக்கிறாங்க. அந்த காலத்திலேயே வரதட்சணை முறையெல்லாம் இருந்திருக்கு. அது எப்படின்னா மாப்பிள்ள பொண்ணுக்கு நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது. இந்த காலத்துல தான் மாத்தி பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளைக்கு போட்டுட்டு இருக்காங்க. லக்ஷ்மி தேவி தன்னை விட்டு பிரிஞ்சு போனதால விஷ்ணு பகவான் செல்வங்களை இழந்து வறுமையில் வாடுறாரு. திருமண செலவுக்காக செல்வங்களின் அதிபதியான குபேரன் கிட்ட 14,000 பொன் கடன் வாங்கியிருக்காரு. குபேரன் கிட்ட வாங்கின கடன் வச்சு பிரம்மாண்டமா பத்மாவதி தாயார கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த கடனுக்காக கலியுகம் முடிகிற வரைக்கும் பூலோகத்துல தங்கி வட்டி கட்டுறதாகவும் கலியுகம் முடியும் போது அசல கொடுக்கறதாகவும் ஸ்ரீனிவாசன் சிவன் பிரம்மாவை சாட்சியா வச்சுக்கிட்டு குபேரன் கிட்ட எழுதி கொடுக்கறாரு. அந்த கடனை அடைக்க தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்காரு. அதனாலதான் குபேரனோட கடனை அடைக்க பக்தர்கள் எல்லாரும் திருப்பதி உண்டியல்ல காணிக்கை செலுத்திட்டு வராங்க. மூன்றாவது பணக்கார கோவில் ஜம்மு காஷ்மீர்ல இருக்க வைஷ்ணவோ தேவி கோவில். இது ஒரு பழமையான கோவில் மட்டும் இல்லைங்க, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு கோவிலும் கூட. கடந்த 5 வருஷத்துல மட்டும் 100,000 கிலோ தங்கம் இந்த கோவிலுக்கு நன்கொடையா கிடைச்சிருக்கு. ஏற்கனவே 1.5 டன் தங்கமும் இந்த கோவில்ல இருக்கு. உலகத்துல உள்ள எல்லா இடங்களிலிருந்தும் இந்த கோவிலுக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து வைஷ்ணவோ தேவி அம்மனை வழிபட்டு போறாங்க. யார் இந்த வைஷ்ணவோ தேவி அம்மன்னு பார்த்தா, கலியுகத்தில் அவதரிக்க போகும் கல்கியின் வருகைக்காக காத்திருக்கும் அவரோட மனைவின்னு சொல்றாங்க. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். திரேதாயுகத்தில் ராமாயணம் நடந்த காலத்தில் ராமர் சீதையை மீட்க இலங்கைக்கு காட்டு வழி பாதையிலும் கடல் வழி பாதையிலும் தான் அவரோட பயணத்தை தொடர்ந்தாரு. ராமர் ஒருத்தர் மட்டுமே இந்த பெருஞ்சுமை அரக்கர்களை வதம் செய்ய அவதாரம் எடுத்தாரு. மக்களோட குறைகளை போக்குறதுக்காக விஷ்ணுவோட மனைவி லக்ஷ்மி, பிரம்மாவோட மனைவி சரஸ்வதி, சிவனோட மனைவி பார்வதியின்னு 3 தேவிகளும் சேர்ந்து அவங்க 3 பேரோட சக்தியின் ஒரு பகுதியிலிருந்து ஒரு ஒளியை உருவாக்குறாங்க. அந்த ஒளிப்பிளம்பு 3 தேவிகளை பார்த்து, என்னை எதுக்காக உருவாக்குனீங்க, உங்க 3 பேரோட சக்தியின் வடிவமா நான் இருக்கேன், என்னோட பணி என்ன, நான் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. பூலோகத்தில் நடக்கும் அதர்மத்தை குறிக்கவும் மக்களோட குறைகளை தீர்க்கவும் எங்க 3 பேரோட அம்சமா 3 பேரோட சக்தியையும் ஒன்று சேர்த்து உன்னை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒளி ஒரு அழகிய பெண் குழந்தையா பிறக்கிறாங்க. ரத்னகசாகர்ங்கிற மன்னருக்கும் சம்ருதிங்கிற ராணிக்கும் மகளா பூமியில பிறக்கிறாங்க. அந்த பெண் குழந்தைக்கு வைஷ்ணவின்னு பெயர் சூட்டப்படுது. வைஷ்ணவி ரொம்ப வசதியா வாழ்ந்து வராங்க. சின்ன வயசுல இருந்தே நம்ம ஆண்டாள் மீராபாய் மாதிரி ஒரு விஷ்ணு பக்தையா வாழ்ந்து வராங்க. திருமணம் பண்ற சமயத்துல விஷ்ணுவை தான் திருமணம் செஞ்சுக்குவேன்னு சொல்லிடுறாங்க. அவங்க பரம்பரையே விஷ்ணுவை வழிபடுறவங்க தான், விஷ்ணு பக்தர்கள் தான். என்னடா இந்த பொண்ணு இப்படி சொல்றாளேன்னு வைஷ்ணவியோட ஜாதகத்தை பாக்குறாங்க. அந்த ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு தெய்வ அம்சம் பொருந்திய பொண்ணு, விஷ்ணுவையே கணவரா அடைவாங்க, அதனால நீங்க வேற யாரையும் திருமணம் பண்ணி வைக்க முடிவெடுக்காதீங்கன்னு சொல்லிடுறாங்க. வைஷ்ணவி அவங்க பெற்றோர்கள் கிட்ட போய், நான் விஷ்ணுவை நோக்கி ஒரு கடற்கரை ஓரமா தவம் இருக்க ஆசைப்படுறேன், எனக்கு அனுமதி கொடுப்பீங்களான்னு கேக்குறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. வைஷ்ணவியும் கடற்கரையோரமா தவம் இருந்துட்டு இருக்காங்க. அங்க ராமரும் லக்ஷ்மணரும் அவங்களோட வானர படைகளோட இலங்கையை நோக்கி புறப்பட்டு போறாங்க. அப்போ வைஷ்ணவி ராமரை பார்த்து, இவர் விஷ்ணுவோட அம்சம்ங்கிறத உணர்ந்து நீங்க என்ன திருமணம் செஞ்சுக்கோங்கன்னு, நான் விஷ்ணுவோட மிகப்பெரிய பக்தி, இந்த பிறவியில அவரை மட்டும்தான் நான் கணவரா ஏத்துப்பேன்னு சொல்றாங்க. அதுக்கு ராமர் என்ன சொல்வார்ன்னு தான் நமக்கே தெரியுமே, நான் ஒரு ஏகபத்தினி விரதன், ஒருத்தனுக்கு ஒரு திங்கிற கோட்பாட கடைபிடித்து வாழ்ந்து வரேன், என் மனைவியை மீட்க நான் இலங்கைக்கு போயிட்டு இருக்கேன், அதனால இந்த பிறவியில சீதையை தவிர வேற யாரையும் என்னால திருமணம் செஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. உன்னோட விரதத்தையும் பக்தியையும் பார்த்தா உன்னை ஏமாத்த முடியாது, நான் உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் இலங்கைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது நீ என்ன சரியா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா நான் கண்டிப்பா உன்னை இந்த பிறவியிலேயே திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ராமர் அவர் படைகளோட அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு. வைஷ்ணவி கடல் பகுதியை விட்டு திரிகுடா மலைப்பகுதிக்கு போய் மறுபடியும் தன்னோட தவத்தை ஆரம்பிக்கிறாங்க. ராமர் இலங்கையிலிருந்து சீதையை மீட்டு அயோத்திக்கு அழைச்சிட்டு வராரு. அங்க அவருக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. அதை முடிச்சுட்டு ராமர் வைஷ்ணவி தேவியை தேடி திரிகுடா மலைப்பகுதிக்கு போறாரு. எப்படி போறாருனா, ஒரு இளைஞன் உருவத்துல போகாம ரொம்ப வயசான ஒரு கிழவன் உருவத்துல போறாரு. வைஷ்ணவி தேவிய பார்த்து, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. நான் விஷ்ணுவை திருமணம் பண்ணிக்க தவம் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அவர்லாம் திரும்ப வரமாட்டாரு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டிருக்காரு. வைஷ்ணவி, உங்களெல்லாம் நான் திருமணம் பண்ணிக்க முடியாது, ராமர் வருவாரு, நான் அவருக்காக காத்திருக்கேன்னு சொல்றாங்க. ராமர் தன்னோட சுய உருவத்துக்கு வந்து, என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்ன, ஆனா நீ கண்டுபிடிக்கல, அதனால
என்னால உன்னை இந்த பிறவியில திருமணம் செஞ்சுக்க முடியாது. ஆனா கலியுகத்துல நான் பிறப்பேன், அது வரைக்கும் நீ எனக்காக காத்திருப்பியா, அப்ப உன்னை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் நீ சிரஞ்சீவியா இருக்க வரமளிக்கிறேன்னு வைஷ்ணவிக்கு இறப்பில்லாத ஒரு வரத்தை கொடுத்து இவரோட ஒரு வில் அம்பு அப்புறம் சில வானர படைகளையும் வைஷ்ணவிக்கு பாதுகாப்பா ராமர் கொடுக்கறாரு. நான் கலியுகத்துல பிறக்கிற வரைக்கும் எனக்காக நீ தவமிரு, அது மட்டும் இல்லாம பூமியிலே இருக்க மக்களோட எல்லா பிரச்சனைகளையும் ஒரு தெய்வமா இருந்து தீர்த்துவைன்னு சொல்றாரு. திரிகுடா மலைப்பகுதியிலேயே வாழ்றதால திரிகுடாங்கிற மற்றொரு பெயரும் வைஷ்ணவி தேவிக்கு இருக்கு. இப்படியே ஒரு பெண் தனியா யாரும் இல்லாத காட்டுல வானர படைகளோடும் பல விலங்குகளோடும் வாழ்றத பார்த்த ஒரு சித்தர் அவரோட சீடன் பைரவநாத் கிட்ட சொல்லி அந்த பெண்ணை கண்காணிக்க சொல்றாரு. பைரவநாத்தும் வைஷ்ணவிக்கு தெரியாம அவங்கள கண்காணிச்சுட்டு வராரு. குறிப்பா வைஷ்ணவி ரொம்ப சகஜமா சிங்கங்களோட பழகுறத பார்த்து வியந்து போய் இந்த பெண் சாதாரண பெண் இல்லைன்னு நடந்த விஷயத்த எல்லாம் தன்னோட குரு கிட்ட போய் சொல்றாரு. பைரவநாத்க்கு வைஷ்ணவி மீது காதல் வந்து அவங்கள திருமணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. அப்போ வைஷ்ணவி அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு மலைப்பகுதியில் போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. அப்பவும் பைரவநாத் விடாம விரட்டிட்டு போறாரு. வைஷ்ணவிக்கு கோபம் வந்து பைரவநாத்தோட தலையை வெட்டி அவரை கொன்னுடுறாங்க. தலை துண்டிக்கப்பட்ட பைரவநாத் வைஷ்ணவி கிட்ட சரணடைஞ்சு மன்னிப்பு கேட்டதும் பைரவநாத்த வைஷ்ணவி தனக்கு காவலா இருக்க சொல்றாங்க. ரொம்ப கோபத்தோட இருந்த வைஷ்ணவி தன்னோட சுய உருவத்துக்கு வந்து மூன்று தேவியர்களா மாறி பார்வதி சரஸ்வதி லக்ஷ்மி உருவத்துக்கு வந்து கற்றா மலைப்பகுதியிலேயே கல்லா மாறி போயிடுறாங்க. திருப்பதிக்கு அடுத்து அதிக மக்கள் வந்து தரிசனம் செய்யற ஒரு இடமா வைஷ்ணவியோட மலை இருக்கு. இந்த கோவிலுக்கு போறவங்க பைரவநாத்தையும் வழிபட்டுதான் போவாங்களாம். ராமர் வைஷ்ணவி தேவிய கல்கி அவதாரத்துல திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி வாக்களிச்சிருக்காரு. அதனால கல்கியின் மனைவியாக வைஷ்ணவோ தேவிய மக்கள் வழிபடுறாங்க. நான்காவது பணக்கார கோவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சித்தி விநாயகர் கோவில். மும்பையிலேயே அதிக செல்வாக்கு நிறைந்த பணக்கார கோவிலா இந்த சித்தி விநாயகர் ஆலயம் இருக்கு. 1900 ஒரு சின்ன கோவிலா வெறும் செங்கல் சுவற்றால் கட்டப்பட்ட இந்த கோவில் இன்று பல பாலிவுட் நடிகர்கள் நடிகைகள்னு எல்லாரும் இவரோட ஆசிர்வாதம் பெற இந்த கோவிலுக்கு வருகை புரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்தியாவின் ஐந்தாவது பணக்கார கோவில் அமிர்தரஸ்ல உள்ள ஹர்மந்திர் சாஹிப் சீக்கியர்களின் பொற்கோவில். இந்த கோவிலோட கோபுர விமானம் முழுக்க முழுக்க 400 கிலோ எடையுள்ள தங்கத்தால மட்டுமே செய்யப்பட்டிருக்கு. அந்த தங்க கோபுரத்தின் மேல விலையுயர்ந்த கற்கள் வைரம் வைடூரியங்களை பதிச்சிருக்காங்க. கிபி 1577 சீக்கியர்களின் நான்காவது குருவான குரு ராம்தாஸ் ஒரு குளத்தை தோண்டியிருக்காரு. அந்த குளத்துக்கு அமிர்தரஸ்னு பெயர் சூட்டியிருக்காரு. அமிர்தரஸ்னா அழியாத தேன் குளம்னு பொருள். அமிர்தரஸ் குளத்தை சுற்றி வளர்ந்த நகரத்திற்கும் அதே பேர் தான் கொடுத்திருக்காங்க. பிற்காலத்தில் அந்த இடம் தான் ஸ்ரீ ஹர்மந்திர் சாஹிப் கடவுளின் பொற்கோவில்னு அழைக்கப்பட்டிருக்கு. ஜாதி மத பேதமின்றி ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்ட மக்கள் இந்த அமிர்தரஸ் பொற்கோவிலுக்கு வந்து வழிபட்டு போறாங்க. ஆறாவதா குஜராத்ல உள்ள கிர் சோம்நாத் மாவட்டம் பிரபாச பட்டினத்துல இருக்க சோம்நாத் கோவில். இந்த கோவிலோட மூலவர் சிவபெருமான். உருவ வழிபாட்டினை எதிர்த்த இஸ்லாமிய மன்னர்கள் பல முறை சௌராஷ்டிரா பகுதி மீது படையெடுத்து போனப்போ சோம்நாதபுரம் கோவில 6 அடியோட இடித்து தரைமட்டமாகியிருக்காங்க. பல முறை இந்த சோம்நாத் ஆலயம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட பின்பும் இந்த கோவிலோட செல்வங்கள் அளவிட முடியாத அளவுக்கு இன்னைக்கும் இருக்கு. காஷ்னியின் துருக்கிய ஆட்சியாளர் மஹ்மூத் இந்த கோவிலோட தங்கம் மற்றும் வெள்ளிய 17 கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காரு. அப்படி இருந்தும் இந்த கோயில்ல இப்பவும் எக்கச்சக்கமான சொத்து மதிப்புகள் இருக்கு. இந்த கோவிலோட கட்டிடக்கலை சாளுக்கியர் கட்டிடக்கலை வடிவத்தில் நவீன தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்டு இறுதியாக கட்டப்பட்ட சோமநாதர் ஆலயம் பிரமிட் வடிவத்தில் கடற்கரையோரத்தில் பிரம்மாண்டமா காட்சி கொடுத்துட்டு இருக்கு. முதல் யுகமான சாத்திய யுகத்தில் தோன்றிய ஸ்கந்த புராணத்தில் பிரபாச காண்டம் சோமநாதர் திருக்கோவிலோட சிவலிங்கம் சூரியனை போன்ற பிரகாசத்தோட பூமிக்கடையில் அமைஞ்சிருக்கதா குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீகிருஷ்ணர் தன்னோட அவதார முடிவின் போது இந்த பிரபாச பட்டினத்தில் தங்கியிருந்த காலத்துல தான் வேடுவனின் கணையால் காலில் தாக்கப்பட்டு இறந்தார்னு பாகவத புராணத்துல தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவின் 7வது பணக்கார கோவில் வரிசையில் ஒடிசாவின் கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள பூரியில் உள்ள மிகவும் பழமையான பூரி ஜெகநாதர் கோவில். இந்த கோவிலும் அதிகம் செல்வம் பொங்கும் கோவில்கள்ல ஒன்னா இருக்கு. இந்த கோவிலுக்கு தினமும் 30,000 மேற்பட்ட பக்தர்கள் வருகை புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதே பண்டிகை காலத்துல ஒரு நாளைக்கு 70,000 மேற்பட்ட பக்தர்கள் வராங்களாம். 2010 எடுத்த கணக்கெடுப்பின்படி பூரி ஜெகநாதர் கோவிலோட பேங்க் பேலன்ஸ் மட்டுமே 150 மேல இருந்திருக்கு. ஒரு முறை ஐரோப்பியால இருந்து வந்த ஒரு பக்தர் இந்த கோவிலுக்கு 2 ரூபாய் நன்கொடையா கொடுத்திருக்காரு. 8வதா காசி விஸ்வநாதர் கோவில் வாரணாசியில உள்ள மிகவும் பிரபலமான
பழமையான மற்றும் பணக்கார கோவில் காசி விஸ்வநாதர் கோவில் ரொம்ப முக்கியமானது. இந்த காசி விஸ்வநாதர் கோவிலும் சோம்நாத் கோவிலை போல பல முறை கொள்ளையடிக்கப்பட்டு இடிக்கப்பட்டாலும் இன்றும் அதோட பெருமையை தக்க வச்சுட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான உள்நாட்டு பயணிகளும் 2 லட்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. விஸ்வநாதர் கோவிலுக்கு ஒரு வருஷத்துக்கு 4-5 கோடி ரூபாய் வரைக்கும் நன்கொடையாவே கிடைக்குது. அதனால இந்தியாவின் புகழ்பெற்ற பணக்கார கோவில்கள்ல இந்த கோவிலும் ஒன்றாயிருக்கு. அடுத்ததா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். தமிழ்நாட்டில் உள்ள மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் பணக்கார கோவில்கள்ல ஒன்னா கருதப்படுது. இந்த கோவிலுக்கு தினமும் 20,000-30,000 பக்தர்கள் வருகை புரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த கோவிலோட வருமானம் ஒரு வருஷத்துக்கு சுமார் 60 மில்லியனுக்கும் மேல இருக்கு. இந்த கோவில் வளாகத்துல சுமார் 33,000 சிற்பங்கள் இருக்கு. இந்த கோவிலோட முக்கிய தெய்வங்களா சுந்தரேஸ்வரர், சிவபெருமானும் அவரோட மனைவி மீனாட்சி அம்மனும் அருள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. கோவிலில் 45 முதல் 50 மீட்டர் வரை உயரமுள்ள 14 கோபுரங்கள் இருக்கு. இந்த கோவிலில் 2 தங்க வண்டிகளும் இருக்கு. அதனால இந்த கோவில் புகழ்பெற்ற இந்த ஆலயத்தின் சிறப்பை மேம்படுத்தி இந்தியாவின் பணக்கார கோவில்கள்ல ஒன்றா விளங்குது. அடுத்ததா மகாராஷ்டிராவில் அமைந்துள்ள ஷீரடி சாய்பாபா ஆலயம் உலகத்தின் சிறந்த புனித யாத்திரை தலங்களில் ஒன்றாயிருக்கு. 1992 கட்டப்பட்ட ஒரு அழகான சன்னிதி. ஜாதி மத பேதங்களை கடந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் சாய்பாபாவை தரிசிக்க இந்த புனித பூமிக்கு வந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா இந்தியாவின் பணக்கார கோவில்களில் ஒன்றாக கருதப்படும் கேரளா சபரிமலை ஐயப்பன் கோவில். இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு வருஷமும் 100 மில்லியன் பக்தர்களுக்கு மேல வருகை புரிஞ்சிட்டு இருக்காங்க. கேரளாலேயே அதிக பக்தர்கள் வருகை தரும் ஒரே கோவில் சபரிமலை ஐயப்பன் கோவில் தான். கடல் மட்டத்திலிருந்து 4,133 அடி உயரத்தில் மலையடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த கோவில் மலைகள் மற்றும் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டிருக்கு. ஆண்கள் மட்டுமே நுழைய அனுமதி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இப்போ பெண்களும் நுழைய அனுமதி வாங்கியிருக்காங்க. புனித யாத்திரை காலத்தில் சபரிமலை கோயிலில் இருந்து கிடைக்கும் வருவாய் சுமார் 230 கோடி ரூபாயை தாண்டியிருக்கு. அடுத்ததா இந்தியாவின் பிரபலமான பணக்கார கோவில்களில் ஒன்றான டெல்லியை சேர்ந்த அக்ஷர்தாம் கோவில். ஒவ்வொரு வருஷமும் டெல்லிக்கு வர லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த கோயிலுக்கும் வந்துட்டு இருக்காங்க. இந்த கோவில்ல உள்ள சுவாமி நாராயணன் சிலை சுத்த தங்கத்தால் செய்யப்பட்டது. உலகத்திலேயே மிகப்பெரிய விரிவான இந்த கோவிலா கின்னஸ் புத்தகத்திலையும் இந்த கோவில் இடம்பெற்றிருக்கு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களையும், இப்போ நம்ம இந்தியாவில் உள்ள 12 பணக்கார கோவில்களில் நீங்கள் எந்தெந்த கோவில்களுக்கெல்லாம் போயிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமாக சந்திக்கிறோம். இப்படிக்கு டிஎன் ட்ரெண்ட் அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி, நன்றி, வணக்கம்.